ஸோ வணக்கம். ஷியாட்டிக்கா பிரச்சனைகளுக்கு ஸ்பைன் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக தீர்வு காண முடியும் அப்படின்றத பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்பைனில் கொடுக்கப்படக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன்ஸில் எந்த வகையான மருந்துகள் பயன்படுத்தப்படுது, அண்டு குறிப்பாக ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஏதேனும் பக்க விளைவுகள் உண்டா அப்படின்றத பற்றி எலாபரேட்டாக பார்ப்போம். வணக்கம், என்னுடைய பேர் டாக்டர் விஜயராகவன். ஸ்பைன் இன்ஜெக்ஷன்ஸ் ஃபார் ஷியாட்டிகா, இதில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மூன்று வகையான மருந்துகள். ஒன்று பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம், இரண்டாவது ஆட்டோலோகஸ் கண்டிஷன் சீரம், மூன்றாவது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ். இதில் முதல்ல சொன்ன அந்த ரெண்டு வகை பிஆர்பி அண்ட் ஏசிஎஸ் பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய ரத்தத்திலிருந்தே ஃபியூ சிசி ஆஃப் பிளட் எடுத்துகிட்டு அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டை செப்பரேட் பண்ணி திருப்பி அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஸ்பைனில் இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம எல்லாருடைய ரத்தத்துலேயுமே வந்து வூண்ட் ஹீலிங் சப்ஸ்டன்சஸ், அதாவது இன்ஃப்ளமேஷனை கம்மிப்படுத்தக்கூடிய காம்பனண்ட்ஸ் நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கு. ஸோ அந்த காம்பனண்ட்டை செப்பரேட்டாக எடுக்கிறது தான் இந்த முதல் ரெண்டு இன்ஜெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுற டெக்னிக். ஸோ ஒரு பேஷண்ட் ஷியாட்டிக்கோடு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபியூ சிசி ஆஃப் பிளட் எடுத்துட்டு அதை ஒரு மிஷினில் ப்ராசஸ் பண்ணி இன்குபேட் பண்ணி அந்த வூண்ட் ஹீலிங் சப்ஸ்டன்ஸை மட்டும் தனியாக எடுத்துருவோம், க்ரோத் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை ஒரு 1 or 2 cc வந்து திருப்பியும் எக்ஸ்ரே உதவியோடு அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட இடத்துல, அதாவது ஷியாட்டிக்கான நரம்புக்கு அருகாமையில் செலுத்தப்படும். ஸோ இதன் மூலமாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சரியாக அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது ரெண்டு அல்லாத மூணாவதாக சொன்னது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். ஸோ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் ஒருத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாலே அந்த பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்குற முதல் கேள்வி, ஓ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனா, இதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமே, கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னாலே ஒரு ஆபத்தான மருந்து அப்படின்ற மாதிரி ஒரு மித் இருக்குது. ஸோ வாட் ஆர் த ரியல் ஃபேக்ட்ஸ், உண்மையான ஃபேக்ட்ஸ் என்ன? ஸோ ஒரு பேஷண்ட் வந்து லாங் டேர்மாக ஓரளவு, அதாவது டேப்லெட் ஃபார்ம்லேயோ இல்லை இன்ஜெக்ஷன் மூலமாகவோ ஸ்டீராய்ட்ஸ் லாங் டேர்மாக எடுத்துக்கிட்டாங்கன்னா யூஸ்வலாக வந்து ஒரு இம்யூன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுக்கு தேவைப்படும், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரத்தத்தில் அந்த ஸ்டீராய்ட்ஸ் கலக்கும் போது பாதிக்கப்பட்ட இடம் அல்லாது மற்ற இடங்களிலும் அந்த ஸ்டீராய்டு மருந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி போகும்போது அதில் ஒரு சிலருக்கு அதனால் ஏதேனும் சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். ஸோ நம்ம ஒரு ஸ்பைன் சர்ஜனோ ஆர்த்தோபீடிஷனோ சொல்கிற லோக்கல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அப்படின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது வந்து ரத்த குழாயில் செலுத்துவது கிடையாது. ஆர்த்தோபீடிக் யூஸ்வலாக நீ ஜாயிண்ட்டோ இல்லை ஷோல்டர் ஜாயிண்ட்லையும் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸ்பைன் சர்ஜன்ஸ் நாங்கள் வந்து ஷியாட்டிக்கா பிரச்சனைகளுக்காக செலுத்தும் பொழுது நரம்புக்கு அருகாமையில் செலுத்துவோம். ஸோ இது வந்து இன்ஜெக்ட் பண்ணுற அந்த லோக்கல் இடத்துல மட்டும்தான் இருக்குமே தவிர பரவலாக ரத்த குழாயில் செலுத்தும் ஸ்டீராய்டு போல் உடம்பு ஃபுல்லாக பரவ போகிறதில்லை. ஸோ நார்மலாகவே 1 or 2 cc ஆஃப் ஸ்டீராய்டு இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அது லோக்கலாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நரம்பு அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வீக்கத்தை கம்மி பண்ணிவிட்டு வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இதில் ஜென்ரலைஸ்டாக அவங்களுக்கு ஸ்டீராய்டோட சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் நில். ஸோ இந்த மூன்று இன்ஜெக்ஷன் தான் ஏசிஎஸ், பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டீராய்டு, இதுதான் வந்து காமனாக ஸ்பைன் இன்ஜெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுற மருந்துகள். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன கண்டிஷன்ஸில் இது யூஸ் ஆகும் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கண்டிஷன்ஸில் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கொள்வதன் மூலமாக பேஷண்ட்டுக்கு இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃப் கிடைக்கும். நன்றி.